ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் எடுத்துக்கிட்ட ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா ராகி அடை. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி ராகி அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி அடை தான் பண்ண போகிறேன். எங்கே நான் ஃபுல்லாக கூட்டிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம அடைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு கோதுமை மாவு தோசை தான் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ராகி மாவை பார்த்ததும் எனக்கு ராகி மாவு அடை பண்ணிடலான்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்தி. ராகி மாவோட அடை வந்து ரொம்பவே ஹெல்தி. அதோட எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுலேயே நம்ம ஆனியன் எல்லாமே போடுவோமா, அதனால் கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து சரி ஓகே இதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இப்போ சால்ட்டு போட்டு மாவை நல்லா வந்து கொஞ்சம் கிளற விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ரெண்டு ஆனியன் எடுத்துட்டு அதோடய ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், உடையாமல் ஒரு வடை. இப்போ வந்து நம்ம சில்லிஸும் கட் பண்ணி அதில் போடணும். நான் சில்லிஸ் போய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு காட்டுறேன். நான் ஒரு சில்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படியே எடுத்து அதில் போட்டுக்கலாம். நான் வந்து என்னென்னா காரம் வந்து நல்லா எடுத்துப்பேன். ஆனால் வந்து பெருசு பெருசாக மிளகா வந்து பெருசு பெருசாக போட்டால் எனக்கு பிடிக்காததுனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இப்படியே கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இப்போ சில்லிஸையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நாக்கி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பதம் வந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்தால் இந்த மாதிரி நிற்கணும். இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். இப்போ இதை அப்படியே அடையாக தட்டி டவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை, அப்படியே சும்மா போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி டவாவில் போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியது. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதை திருப்பி போட்டு காட்டுறேன். கொஞ்சம் உடையும், நீங்கள் வந்து பார்த்து திருப்பி போடணும். ஒரே நிமிஷம். இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் கீ அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே எனக்கு ஆட் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ராகி அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.